ஹாய். ஸோ இனிமேல் வந்து சிடிஎஃப்பில் ரொம்ப டாப்பாக இருக்கிற வெப்சைட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவர் தி வயர் டாட் ஆர்க் எப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழைய வெப்சைட்டுன்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக பிகினர்ஸ் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இங்கேருந்து பிகினர்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பேண்டிட். ஸோ இந்த செக்ஷன் வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். லினக்ஸ் கமாண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன லினக்ஸ் மிஷின்ஸாலாம் எப்படி ஹேக் பண்ணலாம், அதாவது பேசிக் ட்ரிக்ஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும். இங்கே வந்து ஒரு ஒரு சேலஞ்சும் நீங்கள் வந்து ஒரு ஒரு புது புது விஷயம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் வந்து பேண்டிட், இது வந்து ஒரு லினக்ஸ் செக்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெவல்ஸ் இருக்கு, அப் டு 34 லெவல்ஸ் இருக்கா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப பேசிக்காக 0th லெவல்லேருந்து ரொம்ப சின்ன பேசிக் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கேருந்து போக போக சேலஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போது இந்த பேண்டிட் அப்படிங்கிறது ஒரு ஹோஸ்ட் நேம். இதுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் SSH-ஐ வச்சு, அதாவது ஒரு ரிமோட் ஆக்சஸ். இந்த விண்டோஸ்லலாம் நீங்கள் RDP யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி லினக்ஸில் வந்து SSH-னு சொல்லுவோம். ஸோ இந்த SSH வச்சு தான் நம்ம வந்து இந்த மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து லெவல் 0 வந்து பார்க்கலாம். இப்போ லெவல் 0 to 1 எப்படி போனோம் அப்படின்னு இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தி கோல் ஆஃப் தி லெவல் இஸ் டு லாகின் யூஸிங் SSH. இந்த ஹோஸ்ட்டுக்கு இந்த போர்ட்டுக்கு யூசர் நேம் வந்து பேண்டிட் 0, பாஸ்வேர்டு வந்து பேண்டிட் 0. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணால் லெவல் 0 போவோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது லினக்ஸ் டெர்மினல் போய்ட்டு SSH அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கா. ஸோ இது தான் ரிமோட் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ பேண்டிட் யூசர் வந்து யூசர் நேம் @bandit.labs.overthewire.org. ஸோ இது வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹோஸ்ட். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் பேண்டிட் 0 அப்படிங்கிற ஒரு யூசர் நேம். ஸோ இது வந்து போர்ட் 2220 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்டர் தட்டிங்கன்னா அது வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பேண்டிட் 0. யூஸ்வலாக SRNO கொஷன்ஸ் உங்களை கேட்டோம், அங்கே வந்து நீங்கள் SNS டைப் பண்ணோம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ எங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே நம்ம வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேண்டிட் 0 பேண்டிட் அப்படின்ற ஒரு மிஷினில் வந்து நம்ம இப்போ லாகின் ஆகிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 0 to 1 போனோன்னா தி பாஸ்வேர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர் தி இனி ஃபைல் கால் ரீட்மி. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த லெவலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 11, 20 டைரெக்டாக போக முடியாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோன்னா அந்த லெவலுக்கான பாஸ்வேர்டு வந்து முன்னாடியாக இருக்கிற லெவலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நான் இப்போ 1 போனோன்னா 0 இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நான் 1 லாகின் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பேண்டிட் 0. ஸோ இங்கே வந்து உங்களுக்காக நான் இந்த ஃபஸ்ட் சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணுறேன். LSFNL அப்படின்னா லாங் லிஸ்டிங் வித் ஹிடன் ஃபைல்ஸ். இதில் ஹிடன் ஃபைல்ஸ் வந்து டாட்டில் ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ஐஃபன் யூஸ் பண்ணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் லினக்ஸ் டியூட்டோரியலில் பாருங்கள். ஸோ இங்கே ரீட்மி அப்படின்னு ஒரு ஃபைலில் வந்து பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்படி தான் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸிட். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னுடைய மிஷினுக்கே வந்துட்டேன் நான், சைபர் பிளாக் ஹோல். இங்கே பார்த்திங்கன்னா பேண்டிட் 0, இது வந்து எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு சர்வரில் இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பேண்டிட் 0 ஆச்சு. பேண்டிட் 1 லாகின் பண்ணலாம். ஏன்னா பேண்டிட் 1 பாஸ்வேர்டு வந்து பேண்டிட் 0 லொக்கேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போது பேண்டிட் 1 அப்படின்னு இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேண்டிட் 1 இங்கே வந்தாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஒரு லெவல்லையும் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக கோத்ரூ பண்ணணும். கமெண்டோடைய ஆப்ஷன்ஸ்னால் ஒரு சேலஞ்சை முடிகிறதுக்கு அவங்க வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. கமெண்ட்ஸ் யூ மே நீட் டு சால்வ் திஸ் லெவல். இந்த கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தவங்க மட்டும் தான் அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ மேபி இது 1 ஹவர்லாம் 2 ஹவர்லாம். ஸோ இதே மாதிரி 1 பை 1 லெவலுக்கு போய் அட்வான்ஸ் லெவல் மட்டும் போகலாம் நீங்கள். ஸோ இந்த பேண்டிட் மூலிமா நீங்கள் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸை வந்து ரொம்ப நல்லா கற்றுக்குவீங்க, ப்ளஸ் லினக்ஸ் மிஷினையும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு கமெண்ட் பற்றி தெரியலன்னா மேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. மேனுனா மேனுவல் பேஜ், அதாவது ஒரு கேட்லாக் மாதிரி தான். ஒரு கமெண்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணலாம். இப்போது மேன் எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ மேன் எல்எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இங்கே வருது. ஸோ இப்படி தான் நீங்களா 1 பை 1 ஒரு லெவல் போகும்போது ஒரு கமெண்ட் தெரியலன்னா மேன் அப்படின்னு டைப் பண்ணி அந்த கமெண்டுக்கு பார்த்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கணும். ஸோ இது வந்து பேண்டிட் மிஷின், லினக்ஸ் மிஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து நட்டாஸ். நட்டாஸில் வந்து வெப்சைட் சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு ஒரு வெப்சைட்டை எப்படி பைபாஸ் பண்ணோம், நிறைய ஹேக்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது வெப்சைட் ஹேக்கிங் சொல்ல போனால். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க, HTTP நட்டாஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெவலை குறிப்பிடுது, அதாவது லெவல் 0 லெவல் 1. ஸோ இங்கே வந்து natas0.nataslabs.org.org. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம போகலாம், அதாவது இங்கேயும் அவங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் லெவல் இல்லையா, பேண்டின் மாதிரியே தான். ஸோ natas0 போனோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் natas0 டைப் பண்ணோம். ஸோ இங்கே வந்து கோ டு அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக பாஸ்வேர்ட் கேட்கும், நான் ஏற்கனவே போட்டுட்டேன், நான் இன்காக்னேட்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்காக்னேட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதே வெப்சைட் நான் இங்கே டைப் பண்ணுறேன், natas0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இங்கே வந்து natas0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு வருவீங்க. அதாவது இந்த பேஜ் தான் இங்கே இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தி பாஸ்வேர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் ஆன் திஸ் பேஜ். அதாவது ஒரு பேஜோடைய சோர்ஸ் பார்க்கணுன்னா Ctrl U. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தி பாஸ்வேர்ட் ஃபார் natas1s இங்கே. ஸோ இதை வச்சு நம்ம வந்து natas1க்கு லாகின் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஆத்தன்டிகேஷன் கேட்கல, ஏன்னா ஏற்கனவே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இந்த பேசிக் ஆத்தன்டிகேஷன் வந்து ப்ரௌசரோடைய செஷன்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது கிளியர் பண்ணனா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேன் முடியும். ஸோ இது வந்து நட்டாஸ். நட்டாஸில் வந்து வெப் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸாக போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய ஒரு வெப் எப்படி அப்ரோச் பண்ணுன்ட்டு இந்த லெவல்ஸை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. கிரிப்டோகிராஃபி சால்வ் பண்ணுறதுக்கு பைனரி எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி நிறையவே இருக்கா. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு CTF வெப்சைட்டை வந்து காட்ட போகிறேன், ஹேக் த பாக்ஸ். யூஸ்வலாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு இது தெரியும், நிறைய பேரும் அடிக்ட் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3,626 மெம்பர்ஸ் ஆன்லைனாக இருக்காங்க, 1000க்கும் மேலே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க மிஷின்ஸை. இங்கே பார்த்தீங்கன்னா இது அட்டாக் மேப், எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து அடிக்டாக இருப்பாங்க, யார் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து டோட்டலாக 15 லட்சத்துக்கும் மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹேக் த பாக்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சில மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க நெட்ஒர்க்கில், 100க்கும் மேலே மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்க நெட்ஒர்க்குள்ளே போயிட்டு அந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம ஹேக் பண்ணணும். ஸோ அதுதான் ஹேக் த பாக்ஸ். இந்த மிஷின்ஸ் மட்டும் இல்லை, சேலஞ்சஸும் இருக்குது. CTF-ல இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது, ரிவர்சிங்கு, கிரிப்டோ, ஸ்டெகோ, வெப்பு, மிஸ்க், ஃபாரன்சிக்ஸ் இருக்குது. புதுசாக சேலஞ்ச் ஒன்று விட்ருக்கான்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதம், கவனிக்கவே இல்லை.
ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி, நான் இது அப்புறமா பார்க்குறேன். ஸோ இது வந்து வெப் சேலஞ்சஸ்ஸு. ஸோ அதே மாதிரி கிரிப்டோகிராஃபிலையும் இருக்க ஸ்டெகோ ரிவர்ஸிங் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு முக்கியமாக ஒன்று காட்ட போகிறது வந்து மிஷின்ஸு. டோட்டலாக 119 மிஷின்ஸ் இருக்கு. ஆனால் 119 மிஷின்ஸையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா 20 மிஷின்ஸ் மட்டும்தான் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவ் மிஷின்ஸ்னால் இதுக்கு ரைட்டப்ஸு, ஆர்டிகல்ஸு, பிளாக்ஸு, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ ஆக்டிவ் மிஷின்ஸில் 20 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 120 மிஷின்ஸில் 20 மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது. மீதி 100 வந்து ரிட்டையர் ஆகிடுச்சு. ரிட்டையர்டான மிஷின்ஸ் வந்து வெறும் விஐபியால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஐபி ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு நீங்கள் வந்து காசு கட்டிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்படி கட்டினா மட்டும்தான் உங்களால் ரிட்டையர்டு மிஷின்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை நான் ஆக்டிவ் மிஷின்ஸ் வச்சு சால்வ் பண்ணி கற்றுக்கிறேன்னா ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக விஐபியில் வந்து நிறைய பிளாக்ஸ் ரைட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அதுபோக இப்போ இந்த ஆக்டிவான மிஷின்ஸை ரொம்ப பேர் அட்டாக் பண்ணினா இருப்பாங்க, ஸ்லோவாகவும் இருக்கும். ஆனால் விஐபியில் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னே ஒரு மிஷின் இருக்கும், யாரும் வேறு யாரும் அட்டாக் பண்ணினே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் அதை வந்து ஹேக் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்காது, டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஐ வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க டேஷ்போர்டு. ஸோ இதுதான் என்னுடைய யூஸரு. ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து போகலாம். வியூ மை ப்ரொஃபைல்னு இருக்குது. ஸோ ஹேக் த பாக்ஸில் வந்து ரேங்க்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நூப், நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் கிடி, அப்புறம் ஹேக்கர், அப்புறமா ப்ரோ ஹேக்கர், இதுக்கப்புறம் எலைட் ஹேக்கர், குரு, ஓம்னிசென்ட். ஸோ இங்கே ஓனர்ஷிப் வந்து கிடையாது. அதாவது 20 மிஷின்ஸ் ஆக்டிவில் இருக்கேன். ஸோ 20 மிஷின்ஸில் நான் வந்து ஆல்மோஸ்ட் 40% நான் வந்து ஆக்யூபை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்டிவாக இல்லாமல் சால்வ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதை வந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு உங்களுடைய ரேங்க்கும் பிடுங்கிடுவாங்க. அதாவது இந்த ப்ரோக்ரஸ் வந்து கம்மியாகிடும், உங்கள் ரேங்க்கும் கீழே போயிடும். ரேங்க் போகாது, ஆனால் இந்த ப்ரோக்ரஸ் மட்டும் கம்மியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 80% கிட்ட வந்துட்டிங்கன்னா திடீர்னு நீங்கள் சால்வ் பண்ண மிஷின் ஒன்று ரிட்டையர் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ் வந்து கீழே போயிடும். ஸோ இங்கே வந்து என்னுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 135 இவ்வளோ மிஷின் சால்வ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாளாக ஹேக் த பாக்ஸில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து 121 பாயிண்ட்ஸ்னு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கி ஒரு மிஷின் ஒன்று சால்வ் பண்ணேன், 135 இருக்குது. ஸோ இது வந்து மிட் நைட் அப்புறமா தான் அப்டேட் ஆகும். மேபி 400 கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சேலஞ்சஸும் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் இதெல்லாம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதாவது இதோடைய ப்ரோக்ரெஸ்னா. ஸோ வெப்பில் வந்து ஒரே ஒன்றே ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணல, இவ்வளோ நாளாக 100%ல இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 90%ல தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன மிஷின் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுவோம். ஸோ இந்த மிஷின்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு மெனுவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கனெக்ட் ஆகலை, கனெக்ஷன் பேக்கன் இருக்குது. இத்தனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் விபிஎன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது லினக்ஸில். ஸோ அந்த ஓப்பன் விபிஎனுக்கு இந்த ஃபைல் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க நெட்ஒர்க்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அவங்க நெட்ஒர்க்குள்ளே போனால் தான் எல்லா மிஷின்ஸும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மிஷின்ஸ் எல்லாம் பப்ளிக்காக இருக்காது, அவங்களே ஒரு செப்பரேட் நெட்ஒர்க்கில் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த நெட்ஒர்க் போனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு, ஸோ 100 100 அப்படின்னு ஒரு மிஷினாக இருக்கா. ஸோ அதோடய ஐபி அட்ரஸ் வந்து 10.10.10.126. ஃபஸ்ட்டு நான் இந்த நெட்ஒர்க்கு போயிட்டேன்னா இந்த ஐபியை கொடுத்து பிங்க் பண்ணேன்னா என்னால் ரீச் பண்ண முடியும். அடுத்த வீடியோஸில் நான் வந்து ஹேக் த பாக்ஸில் எப்படி ஒரு மிஷின் ஆக்சஸ் பண்ணணுன்னு எடுக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா அந்த டேஷ்போர்டோட வாக்த்ரூ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 296 பேர் ஓன் பண்ணியிருக்காங்க இந்த மிஷின். இதோடைய பாயிண்ட் சால்வ் பண்ணிங்கன்னா 30 பாயிண்ட் வரும். 85 நாள் தான் வச்சு இது ஓப்பன் பண்ணி. ஸோ இது ஒரு லினக்ஸ் மிஷினு. இதுக்கு ரேட்டிங் வந்து 7.7 டிஃபிகல்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மிஷின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹார்ட் டு பிரெயின் ஃபக் அப்படின்னு இருக்குது. பிரெயின் ஃபக்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், கஷ்டமான மிஷின். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேஷ்போர்டோடைய பார்த்தாச்சு, அதாவது என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி கரியர்ஸும் இருக்குது.
இங்கே ஜாப் ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும். இந்த ஜாப் ஆஃபர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா யூஸ்வலாக அப்ராட்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் இங்கே வந்து ஜாப் ஆஃபர்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஜாப் ஆஃபர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட ரேங்க் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர், ப்ரோ ஹேக்கர், எலைட் ஹேக்கர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேங்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே பார்த்தது எல்லாமே அப்ராட்ல இருக்கிறவங்க தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கம்மியான பேர் தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இவங்க வந்து மினிமம் ரேங்க்கே நூபுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பிகினர் லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேறு ஆக்சுவலாக நான் இப்போ தான் பார்க்குறேன் நூப் லெவல் கேட்குறது. யூஸ்வலாக அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹெக்டோ பாக்ஸோடைய டேஷ்போர்ட் பார்த்தாச்சு, ஓவர்தி ஒயரும் பார்த்தாச்சு. இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, ஓவர்தி ஒயர் இப்போவும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப கற்றுக்குங்க.